அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு ஹாஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து லூலு மாலில் உள்ள அந்த ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது தெரியுமா, அதில் வந்து நிறைய ஃபிஷ்ஷு, அப்புறம் மீட்ஸு, லேம்பு, அதுக்கப்புறமாட்டு வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக அவங்க வந்து வச்சுருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுதான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ரீசெண்டாக நான் போன ரெண்டு வீடியோலேயுமே நான் வந்து முதல் வீடியோ என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா ப்ரேயர் ஹால் போட்டிருந்தேன் லூலில் உள்ளது. அப்புறம் செகண்ட் வீடியோ என்னென்னா அவங்கள க்ரோசரி ஐட்டம்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் போட்டிருந்தேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி எப்படி ஐட்டம்லாம் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நான் அந்த க்ரோசரி செக்ஷனுடைய நான் ஸ்டாப் ஆக்கியிருப்பேன். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டு, சிக்கனு, அப்புறம் லேம்பு, ஃபிஷ்ஷு, அந்த மாதிரிப்பட்ட ஒரு செக்ஷனே அவங்க வந்து பெருசாக அங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேம்புன்னா அந்த செக்ஷனில் வந்து ஃபுல்லாக நம்ம மட்டனில் வந்து என்னெல்லாம் இருக்குதோ, அதாவது மட்டன் பாட்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா, அது எல்லாமே அந்த லேம்புங்கிற அந்த செக்ஷனில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டி இருக்குது தெரியுமா, அதுதான் கபாப் வந்து அவங்க மசாலாவோடைய ரெடி பண்ணி அவங்க சின்ன பாக்ஸில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து அந்த கிராம் சைஸில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த மட்டன், அதாவது நம்ம ஆட்டில் உள்ள எல்லா பார்ட்டுமே அவங்க வந்து தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து மட்டனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெளியே உள்ளதோடையும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. லேம்புங்கிற இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மட்டன் நமக்கு வந்து ஒரு தொட பீஸோ இல்லைன்னா அந்த ஃபுல் பார்ட்டோ அந்த மாதிரிலாம் நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி அவங்க வந்து கட் பண்ணி தருவாங்க. மற்றபடி அவங்க கட் பண்ணி வச்சதுலேயும் நம்ம வந்து கேஜி கணக்குப்படி நம்ம வாங்கிக்கலாம். லேம்பில் உள்ள ஈரல், ஹார்ட்டு, அப்போது என்னென்னலாம் இருந்தோ அது எல்லாமே தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்குன்னு அவங்க தனி ரேட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம கேஜி படி தான் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க அந்த அழகை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னமோ ஸ்வீட்ஸ் கடையில் வந்து ஸ்வீட்ஸை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம எலும்பு பீஸு, அது ஒரு மாதிரி எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மட்டன் கபாபு, அப்புறம் மின்ஸ்டு மட்டன், அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாக அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் செக்ஷன். நம்ம இப்போ மட்டனில் வந்து என்ன கண்டிஷனில் இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த சிக்கன்லேயும் வச்சுருக்காங்க. சிக்கன்லேயும் நமக்கு வந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து மேஞ்சி ஒவ்வொரு பாக்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அதுக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு முழு சிக்கன் வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து அதை நமக்கு வந்து கட் பண்ணி தருவாங்க, இல்லைனா நம்ம முழுசாகவே நமக்கு வந்து தருவாங்க. சிக்கன்லேயுமே நமக்கு வந்து லெக்கில் தனியாக மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க, அது மாதிரி கபாபு, அதுக்கப்புறமா சிக்கன் கார்லிக் கபாபு, அந்த மாதிரி என்னென்ன வெரைட்டியெல்லாம் உண்டோ அது எல்லாமே அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் நம்ம வந்து கேஜி கணக்குப்படி நம்ம வந்து வாங்கிக்கலாம். கிரில் பண்ண சிக்கன் வேணும் அப்படின்னா அதுவும் அவங்க வந்து தனியாக மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது அவங்கள்ட்ட வந்து இங்கே இந்த லூலுலே தான் பக்கத்தில் வந்து இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து நம்ம வாங்கியிருக்க இந்த சிக்கனை கொண்டு போய் நம்ம வந்து இப்படி கிரில் பண்ணி கேட்டோம்னா அவங்க அதேமாதிரி நமக்கு கிரில் பண்ணி தருவாங்க. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே கீழே வந்து நிறைய சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, அது போகையும் அங்கே வந்து நிறைய சிக்கன் வந்து கட் பண்ணி அந்த ரேப்பிங் போட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து
பீஃபில் உள்ள போட்டி அதில் உள்ள தனி பாட்ஸு அதெல்லாம் இங்கே வந்து தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது லேம்புங்கிற செக்ஷன்லேயே நமக்கு வந்து இது எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். அப்புறமா அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த உலர்த்தியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லை, அங்கே வந்து இது போத்து இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து அங்கே நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அப்போ அது வந்து நல்லா ட்ரை பண்ணது, அதில் வந்து பிக்கிள் அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க, பாக்ஸ் பாக்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நாம் நிற்கிற செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் செக்ஷன். இங்கே வந்து பீஃப் மட்டும் இல்லை, நான் போத்து இறைச்சின்னு சொன்னேன் தெரியுமா, போத்து இறைச்சின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் எருமைன்னு சொல்லுவோம்ல அதுதான் இங்கே வந்து போத்து இறைச்சி, அது வந்து இங்கே நிறைய பேர் சாப்பிடுவாங்க. பீஃப்லேயும் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஐ, அது மின்ஸ்டு பீஃபு, அப்புறமா அந்த தொடை சைஸு, அந்த மாதிரிப்பட்ட அதில் என்னென்ன பார்ட்லாம் உண்டோ அது எல்லாமே இங்கே தனித்தனியாக, நம்ம மட்டன் சிக்கன்லலாம் எப்படி இருந்தோ அதே மாதிரி இங்கே வந்து வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு வந்து போன் எதுவுமே இல்லாமல் ஃபுல் பீஸாக வேணும்னாலும் அதுவும் அவங்க வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பீஃப்லேயும் நிறைய மசாலாஸ்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பீஃப் பர்கரு, அப்புறம் பீஃப் டிக்கா, அப்புறமா அந்த மாதிரிப்பட்ட மின்ஸ்டு பீஃப் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக அதுவும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மட்டன் சிக்கன்லலாம் என்ன வெரைட்டி இருந்ததோ அதே மாதிரி தான் பீஃபும் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்பிக்யூ பண்ணக்கூடிய அந்த மிஷின், கிரில்லர் மிஷின், அதில் இப்போ நிறைய மாடல்லாம் வந்திருக்கு, அது எல்லாமே அவங்க வந்து அங்கே அழகாக வச்சுருக்காங்க. இது நம்ம வேணும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட ரேஞ்சில் தான் இருக்குது, 10,000, 12,000 அந்த மாதிரி ரேட்டுக்கெல்லாம் இருக்குது. பார்பிக்யூ பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் தேவையோ அந்த ஐட்டம் எல்லாமே இந்த சிக்கன் மட்டன் இந்த பீஃப் செக்ஷன்லாம் இருக்கு தெரியுமா, அதுக்கு ஆப்போசிட்லேயே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் செக்ஷன். இங்கே வந்து எல்லா மீனையும் அழகாக வரிசையாக அடுக்கி ஜம்முன்னு வச்சுருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் சிக்கன் ஃபிஷ் இந்த இடத்துல வந்து அந்த மட்டனோட ஸ்மெல்லோ இல்லை சிக்கனோட ஸ்மெல்லோ இல்லை ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லோ எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. அந்த செக்ஷனுக்கு போனாலே அந்த இப்படி ஒரு ஐட்டம் இருக்குங்கிற மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஸ்மெல்லே இல்லாமல் சூப்பராக வச்சுருக்காங்க. நமக்கு என்னென்ன ஃபிஷ்லாம் உண்டோ அந்த எல்லா ஃபிஷ்ஷுமே நமக்கு இங்கே கிடைக்கும். அதாவது அவங்க வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்காங்க, எதுவுமே இல்லை ஐஸ் உள்ள மீன்லாம் அவங்க வச்ச மாதிரி நான் போன அன்னைக்கு ஐஸ் உள்ள மீன்லாம் இருந்த மாதிரி தெரியலை. இருந்தது எல்லாமே ஃப்ரெஷ் மீனாடு தான் வச்சுருந்தாங்க, சூரை மீன், அப்புறம் வெளை மீன், நெத்திலி மீன், சாலை மீன்லாம் வச்சுருந்தாங்க. சாலை மீன்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம வாங்கி வீட்டில் போய் ஒரு அலசலசிட்டு சமைச்சா மட்டும் போதும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. கனவா, நவர மீன், நண்டு, இறாலு அதுலேயும் நிறைய வெரைட்டில எல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் நம்ம வந்து கேஜி கணக்குப்படி தான் வாங்கிட்டு போகணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பி இருக்கு தெரியுமா, சிப்பி வந்து வேக வச்சு மசாலா மேரினேட் பண்ணதும் வச்சுருக்காங்க, தனியாக வேக வச்சதும் இங்கே இன்னொரு இதில் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற சிப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சிப்பியாக தான் இருக்குது. இப்போ எங்கேயுமே வந்து அதில் பெரிய சிப்பி கிடைக்க மாட்டேங்குது, ஸோ இங்கேயும் வந்து சின்ன சிப்பியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரை மீனை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதோட தலை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டங்களும் இப்போ மட்டன் சிக்கன்லாம் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபிஷ்லேயே வந்து மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ சிக்கன் மட்டன் எல்லாம் பார்த்தோம் தெரியுமா, கபாபு கிரில்லுக்கு அப்படின்னு, அதே மாதிரி ஃபிஷ்லேயுமே அவங்க வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்புறமா கிரில் பண்ணுறதுக்கெலாம் மசாலா மேரினேட் பண்ணி அங்கே வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க. நமக்கு இதில் வந்து என்னென்ன மீன் வேணுமோ அந்த மீன் மட்டும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதே செக்ஷன்லேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கருவாட்டில் வந்து என்னென்ன இதெல்லாம் உண்டோ இப்போ நமக்கு வந்து சூரா கருவாடு, நெத்தலி கருவாடு அந்த மாதிரி போட எல்லா கருவாடுமே இங்கே வந்து அழகாக அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அது நம்ம வந்து லூஸ்லேயும் நம்ம வந்து வாங்கிக்கலாம், இந்த மாதிரி டப்பாலையும் இல்லைனா அந்த கவர்லெலாம் போட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற செக்ஷன் எதுன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். இந்த செக்ஷனை பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸ்லாம் அவங்க வந்து அடுக்கி வச்சுருக்கிற அந்த அழகை பார்த்தாலே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான கலர்ஸில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி, இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 59 போட்டிருந்தாங்க. எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே துபாயிலெல்லாம் வந்து எல்லா ஹைப்பர் மார்க்கெட் லேயுமே இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து என்னது வேணுமோ அதை நம்ம வந்து பக்கத்தில் ஒரு கவர் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து கிழித்து நம்ம வந்து அதில் என்ன வேணுமோ நம்ம போட்டு நம்ம வந்து அங்கே பில் கவுண்டரில் போய் நமக்கு வந்து எத்தனை கேஜி வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்போ நாங்கள் பார்த்தப்போ எங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஹயானும் வேறு எடுத்து கேட்டுகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து ஒரு பாக்கெட் வந்து எடுத்துக்கிட்டோம். நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ, குக்கும்பர், அதுக்கப்புறமா என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாமே உண்டோ அது எல்லாமே அவங்க வந்து ஒரு கேஜி எவ்வளவோ, அப்புறமா அதோடய நேம்ஸ்லாம் என்னன்னு சொல்லி மேலே ஒரு இதில் டேக் பண்ணி போட்டிருப்பாங்க. நமக்கு இங்கே வந்து எல்லா விதமான டொமேட்டோவும் கிடைக்கும். அதாவது ஆப்பிள் தக்காளி, அப்புறம் நாட்டு தக்காளி, அந்த தக்காளியில் என்ன வெரைட்டிலாம் உண்டோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாம் ஆப்பிள்லையும் பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள், அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆப்பிள், காஷ்மீரி ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆப்பிள் வெரைட்டிஸ்லாம் உண்டோ அது எல்லாமே இருக்கும். மட்டும் இல்லை, என்னென்ன ஃப்ரூட்ஸில் வந்து என்னென்ன வெரைட்டி உண்டு, எந்த கண்ட்ரியிலேருந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாயிருக்குமோ அந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே நமக்கு இங்கே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேட்ஸு, டேட்ஸ்லேயே விதவிதமாக வச்சுருக்காங்க. நல்லா காஞ்ச டேட்ஸு, அதுக்கப்புறமா நல்லா குழு குழுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி டேட்ஸ், அப்புறம் அரேபியன் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாகிட்ட நிறைய வச்சுருக்காங்க. செக்ஷன் பார்த்திங்கன்னா யூஏஇயில் உள்ள டேட்ஸ், இதோட பெர் கேஜி பார்த்திங்கன்னா 229 அப்படின்னு சொல்லி மேலே அந்த டேக்கில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈரான் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த கண்ட்ரியில் உள்ளதோ அதெல்லாம் அவங்க வந்து மேலே வந்து அந்த ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ அதை பார்த்து நம்ம வந்து எவ்வளோ கேஜ் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த டேட்ஸ்லாம் நமக்கு வேணும்னா பக்கத்தில் வந்து ஒரு ரோலரில் வந்து நம்ம அந்த கவர்ஸ் இருக்குது தெரியுமா, அது வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்து அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதில் வச்சு நம்ம கிழிச்சிட்டு நமக்கு என்னென்ன இதெல்லாம் வேணுமோ அதை தூக்கி போட்டுட்டு நம்ம பில் கவுண்டரில் போய் நம்ம கேஜி வந்து கணக்கு பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொய்யா, நம்ம கொய்யாவில் வந்து என்னென்ன இது வெரைட்டியெல்லாம் உண்டோ அது எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறமா சப்போட்டா, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரூட்ஸுமே வச்சுருக்காங்க. இங்கே கொஞ்சம் கிவி ஃப்ரூட்ஸ்லாம் கூடவே வச்சுருந்தாங்க. கிவியெல்லாம் நம்ம ஊரில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு சின்ன மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மலை மலைன்னு அழகாக நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ரூட்டுமே நமக்கு வெரைட்டியாக இங்கே கிடைக்கும். ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சிருந்தப்போ ஹயானுக்கு எல்லாம் வயிறு பசுன்னு சொல்லி ஒன்று எடுத்து சாப்பிட்டான். ஸோ அதிலேருந்து நாங்களும் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டோம். பார்த்தா அது வந்து ரொம்பவே புளிப்பு. ஸோ அப்படியே வச்சுட்டோம். இந்த ஃப்ரூட்ஸ் கவுண்டரில் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸ் சைட்லேயுமே போட்டிருக்காங்க, சாம்பிள் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடுன்னு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஹையா அந்த டேட்ஸ் எல்லாமே சாம்பிள் பார்த்து சாப்பிட்டே வந்தான், பிகாஸ் அவனுக்கு ரொம்பவே வயிறு பசி. அப்படியே நம்ம நேராக வெஜிடபிள் செக்ஷன் போவோம். வெஜிடபிள்ஸ்லேயும் அப்படி தான், நமக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள், அதாவது நம்ம இப்போ அந்த கத்திரிக்காய் இருக்குது தெரியுமா, அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி உண்டு. ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள கத்திரியெல்லாம் அது எல்லாமே அவங்க வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம கொய்யாப்பழம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்தாலே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி, அப்புறம் அந்த பிரேசில் லீஃபு, அதுக்கப்புறமா என்னென்ன லீஃப்ல நம்ம வந்து நெட்டில் பார்ப்போமோ அது எல்லாமே நமக்கு வந்து இங்கே இருக்கும். யூஸ்வலாக அந்த ப்ரொக்கோலியெலாம் நம்ம ஊரில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் நம்ம கன்னியாகுமரியில் அவ்வளோவா எங்கேயும் பார்த்ததில்லை. ஸோ அப்போ இங்கே நமக்கு வந்து லூலூலு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறமா இது பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு இருக்குது தெரியுமா, பூண்டு வந்து தோல் ஊசி தனியாக பேக்கெட்டில் போட்டிருக்காங்க. இந்த
இந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகு இருக்குது தெரியுமா, அந்த மிளகாயில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம காந்தாரி மிளகு, அப்புறமா அது சின்ன மிளகு, அப்புறம் பஜ்ஜிக்கு போடக்கூடிய மிளகு, அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் பெரிய மிளகு, கொடை மிளகாயில் அதாவது நம்ம கேப்சிகமில் வந்து நிறைய கலர் வெரைட்டியில எல்லாம் போட்டிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து லூலுவில் உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் காமிக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகி நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஓகே, நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், டாடா பை பை, சி யூ.